சார் வணக்கம் சார். நமஸ்கார். வணக்கம். இங்க ஒரு கைத்து போடுங்க. இதோ இங்க. அட மணிமேகல, நல்லா இருக்கியா? அண்ணா உள்ள இருக்காரு. அண்ணா, மனுஷன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். இப்ப வரேன்னு காலையில போனீங்க. மணி ரெண்டாக போகுது. அண்ணியை கூட்டிட்டு போறதுக்காக அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க. நீ கிளம்பு, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். போய் சொல்றீங்க, வர மாட்டீங்க, மறுபடியும் லேட் தான் பண்ணுவீங்க. இந்த ரிப்போர்ட் எழுதி முடிச்சிட்டு நானும் கூட வருவேன். நீ போ. யோ சார், இந்த ரிப்போர்ட்டை ரூரல் எஸ்பி கிட்ட நீயே போய் ஒப்படைச்சிரு. ஓகே சார். சரி சார். எதையோ மறந்த மாதிரி இருக்கேன். ஐயோ, என் தங்கச்சி காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நீ வீட்டுல தனியா தானே இருக்கணும். அது மட்டும் இல்லாம முதல் பிரசவம் அம்மா வீட்டுல தானே நடக்கணும். அதனாலதான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். வா. 5-6 மாசம் உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. 2 மணி நேரத்துல வர தூரம் தானே? இல்லைனாலும் நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது என்ன வந்து பாக்கலாமே. அப்ப வீட்டுக்கு வரலாம், என்ன பாக்கலாம். என் குழந்தை என்ன பண்றான்னு பாக்கலாமா? ஓ, அம்மா பண்றான். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னங்க மாலதி? என்ன, நீ வரட்டுமா? பாய். மாலதி, இத வரேன்டி. ஏன் இப்படி கத்தி கல்லாட்டா பண்ற? அண்ணி போனதால நீ இன்னைக்கு வரமாட்டியோ நினைச்சிட்ட. அது எப்படி, காலையில விளையாடுறதுல கிடைக்கிற ஃப்ரெஷ்னஸே தனிதான். சரி சரி, ஏறு. ஓகே. Good morning, Mr. Rajan. Good morning. இல்லையா? கிரீடம், ஹெல்மெட்டை கேட்டேன். காலங்காத்தால அதுவும் இந்த ஊர்ல ஹெல்மெட் தேவைதானா? விடிய காலையில இந்த ஊர்ல ஹெல்மெட் யூஸ் பண்ண கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்களா? என்னமா? இல்ல, ஹெல்மெட் இல்ல உங்ககிட்ட. என்னண்ணா? நீ வாய மூடு. நாளையில இருந்து இந்த வழியா போகும்போது ஹெல்மெட் இல்லாம பார்த்தா ₹500 புடிங்கிடுவேன். என்னோட வாழ்க்கை லட்சியம் என்னன்னு தெரியுமா? என்னவா? எவ்வளவு பணம் கொடுத்தாவது ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்புறம் பாரு, உங்க அண்ணனுக்கு வைக்கிற வேட்டு. நீ பெரிய கோடீஸ்வரி, அதுவும் இல்லாம எம்ஏ எம்பிஏ படிச்சிருக்க. அப்ப ஒரு ஐஜி லெவல்ல ட்ரை பண்ண அதுதான் சூப்பரா இருக்கும். ஐஜியா? அது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பதான் உனக்கு ஒரு நல்ல புருஷனோட காதலும் நல்ல தாத்தாவோட பாசமும் கிடைக்கும். சரி சரி, வண்டி எடு. முன்னாடியே தெரிஞ்சா நம்ம செல்வாக்கு பயன்படுத்தி உன்னை ஜெயிக்க வச்சிருவேன். உங்க ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு தேவைப்படாது இல்லையாடி. சரி, அவ டாலண்டட், எல்லாத்துலயும் ஜெயிச்சிடுவா. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இருக்கிறதும் போயிட போகுது. வேண்டாம், விட்டுருமா. நம்ம விளையாடலாம். எவ்வளவு லேட்டா ஒரு ஆளுங்க பாரு. வர வர இரு. பரதநாட்டியத்தை தவிர வேற எதுல எல்லாம் கலந்துக்கிற? மோகினி ஆட்டம், மோனோ ஆக்ட், அப்புறம் பேச்சு போட்டி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்காம நீ இந்த பக்கம் வந்துராத கண்ணா.
நீ வேணும்னா பாரு, இந்த வாட்டி இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீ என்ன மேல பாத்துட்டு இருக்க, ஷட்டில் எங்க இருக்கு? இல்ல இல்ல, இன்னைக்கு இடியோட மழை வருமானு பாத்தீங்க. பரடி கிண்டல் பண்ணாத, கண்டிப்பா அவ பிரைஸ் வாங்குவா, அத நீ பாக்க தான் போற. அப்படியா? அப்படினா சந்தோஷம். ஐயோ, என்னடா அழுறியா? நான் சும்மா கிண்டலுக்கு தானே சொன்னேன். சரி, சாயங்காலம் பாக்கலாம். ரஞ்சினி வீட்டு வரைக்கும் போனும். அண்ணா மறஞ்சிருந்து உன பார்க்கலாம்ல? வேண்டாம் சசி, நீ வர வேண்டாம். சரி, நான் இதோட வர மாட்டேன். பை பை. பை. சரி, ஆல் தி பெஸ்ட். நோட்ஸ் வாங்கிட்டியா? இங்க தான் ரஞ்சினி வீடு இருக்கா? அது நான் இப்பதான் அங்க போக போறேன். நான் பார்த்தேன், நீயும் அவனும் கொஞ்சம் கொலாவறத. பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னதான் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவனுக்கு எனக்கும் காதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் அவனை பார்த்தேன், நின்னு பேசினேன், அவ்வளவுதான். சசி நம்ப இருக்காரு, எனக்கு நல்லா தெரிஞ்சவன், அதனால சும்மா பார்க்கும் போது ஒரு ஹலோ சொன்னேன், அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி காதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். இப்படி நீ நீட்டு முழக்கும் போதே எனக்கு தெரியுது, அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உனக்கு பொறாம பொறாம. வாடி போலாம். என்ன கோச்சுக்கிட்டியா?